Hi, I am Swastik from SRT Study Circle Group, PG DRB Kalvi Ulaiyavel Education Methodology, PG DRB Psychology, Unit 3 History and Culture of Tamil Nadu. இதுல 45வது வீடியோ. வேலூர் புரட்சி 1806. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. ஸோ 1792 திப்புவோடு ஏற்பட்ட அந்த போர் ஒப்பந்தம் படி சேலம் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்கள் எல்லாமே பிரிட்டிஷாரும் கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட போயிடுச்சு. பாராமகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. 1799 ஆங்கிலேய மைசூர் போரினுடைய முடிவில் கோயம்புத்தூரும் இணைச்சிக்கிட்டாங்க. 1798 தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியின் இறையாண்மையை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கும் தள்ளப்பட்டார். கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799, மருது சகோதரர்களின் எதிர்ப்பு 1801 ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆட்காட் நவாப்பை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீது கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர். ஸோ கட்டபொம்மன் எதிர்ப்பு 1799 வருஷம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மருது சகோதரர்களின் எதிர்ப்பு 1801 இதை எல்லாமே ஒடுக்கிட்ட பின்னாடி ஆட்காட் நவாப்பையும் அவர் மீது விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தி அவரையும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சுட்டாங்க. 1801 ஏற்பட்ட இவ்வொப்பந்தத்தின்படி ஆட்காடு நவாப் வட ஆட்காடு, தென்னாட்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்றானது. ஸோ ஆட்காடு நவாப் இந்த வட ஆட்காடு, தென்னாட்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்கள் எல்லாமே நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைச்சிருந்தோம் அவங்ககிட்ட. இந்திய வீரர்களின் மனக்குறை. ஆனாலும் எதிர்ப்பு அடங்கிவிடவில்லை. வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்கள் நில சுவான்தாரர்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். இதன் விளைவாக வெளிப்பட்டது 1806 வேலூர் புரட்சியாகும். ஸோ வேலூர் புரட்சி 1806, இதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வேலூர் புரட்சி ஆண்டு ரொம்ப முக்கியமானது, அது கேட்பாங்க. 1806 புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பது ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடனே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது, பதவி உயர்வும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே இருந்தது. இதனால் கடும் கோபத்தோடைய பணியாற்றி கொண்டிருந்தார்கள். தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்ததும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதாலும் 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. ஸோ சிப்பாய்கள் குடும்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நில குத்தகை முறையில் நிலையற்ற தன்மை இருந்தது. அதே மாதிரி 1805 ஒரு கடும் பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் வந்து கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளானாங்க சிப்பாய்கள். திப்புவின் மகன்களும் அவர்தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது. ஸோ திப்பு சுல்தானுடைய அவனுடைய மகன்கள் எல்லாமே வேலூர் கோட்டையில் சிறை வச்சிருந்தாங்க. அவங்களும் ஏதாவது வாய்ப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக் அவர் வெளியிட்ட ஒரு புதிய இராணுவ விதிமுறை வந்தது. ஸோ இது வந்து சர் ஜான் கிரடாக், ஞாபகம் வச்சுக்கோங்க, சர் ஜான் கிரடாக். புதிய விதிமுறைகளின்படி இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அவர்கள் தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். புதிய வகை தலைப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போலானது. மிகவும் ஆட்சேபனைக்குரிய செயலாக கருதப்பட்டது. தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தோளினால் ஆன இலச்சினையாகும். புதிய தலைப்பாகையை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுத்தனர். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆட்சேபனைக்குரிய அந்த தலைப்பாகை தான். தலைப்பாகை வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு தோளினால் ஆனது, அதை அணிய முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய சிப்பாய்கள் போதுமான எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனாலும் கம்பெனி நிர்வாகம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. புரட்சி வெடித்தல் 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23 படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். ஸோ புரட்சி ஏற்பட்ட ஆண்டு நாள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 1806 ஜூலை 10 ரொம்ப முக்கியமான வருஷம். அடிக்கடிக்க டிஆர்பி டிஎன்பிசி ஐஏஎஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் 1806 ஜூலை 10 வேலூர் சிப்பாய் புரட்சி. கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் என்பவர் தான் முதல் பலியானார். ஸோ கர்னல் பேன்கோட் முதல் பலியானார். அடுத்ததாக 23 படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் மிக்காரஸ் கொல்லப்பட்டார். கர்னல் மிக்காரஸ் ரெண்டாவதாக கொல்லப்பட்டார். கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கியின் முழக்கத்தை கேட்டார். ஸோ ஆம்ஸ்ட்ராங்கு சூழலை விசாரித்தறிய முற்பட்ட அவரது உடல் தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது. அவரையும் சுட்டுட்டாங்க. ஏறத்தாழ 12 அதிகமான அதிகாரிகள் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாஃப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆவர்.
ஜில்லஸ்பின் கொடுங்கோன்மை. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஆட்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். ஸோ கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் ஆட்காட்டின் குதிரைப்படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தாரு. கேப்டன் யங்கின் தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். ஸோ கர்னல் ஜில்லஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு கோட்டையை வந்தடைஞ்சாரு. இதற்கிடையே புரட்சிக்காரர்கள் திப்புவின் மூத்த மகனான பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து மைசூர் சுல்தானின் புலிக் கொடியை கோட்டையில் ஏற்றியிருந்தனர். ஸோ ஹைதர் அலி திப்பு சுல்தானுடைய கொடி என்ன சின்னம்னு கேட்பாங்க, புலிக் கொடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செஞ்சாங்க. போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில்லஸ்பி வீரர்களின் புரட்சியை வன்மையாக ஒடுக்கினார். நேரில் கண்ட ஒருவரின் வாக்கு மூலப்படி கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். புரட்சியின் பின்விளைவுகள். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டும், 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசுத் தொகையும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. எனினும் தலைமை தளபதி ஜான் கிரடாக்கும் உதவி தளபதி அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்களை பணி நீக்கம் செய்ததோடு அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள். புதிய இராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது. ஸோ கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பகோடா வெகுமதியாக கொடுத்துருக்கிறாங்க. தலைமை தளபதி ஜான் கிரடாக்கு, உதவி தளபதி அக்னியும், ஆளுநர் வில்லியம் பெண்டிங் இவங்களாம் புரட்சி நடக்கிறதுக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி கருதப்பட்டு அவங்கள பணி நீக்கம் செஞ்சதோடு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைச்சிட்டாங்க. புதிய இராணுவ விதிமுறைகளும் திரும்ப பெறப்பட்டது. புரட்சியை பற்றிய மதிப்பீடு. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி தோல்வியுற்றது. ஸோ வேலூர் புரட்சி தோல்வியுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து கோட்டைக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. சமீப கால ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில், புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளியத்தைச் சேர்ந்த சுபேதார்களான ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும், ஜமேதாரான ஷேக் ஹுசைனும், 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தைச் சேர்ந்த 2 சுபேதாரர்களும் ஜமேதார் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. 1857ஆம் ஆண்டு பெருங்கழகத்திற்கான அனைத்து முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. ஸோ 1857 புரட்சிக்கு இது முன்னோடியாக அமைஞ்சது. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் முடிந்துவிடவில்லை. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்து. ஸோ வேலூர் கோட்டையில் நடந்த அந்த புரட்சி பார்த்தீங்கன்னா பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம் இந்த இடத்துலையும் அது எதிரொலிச்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் காலனி ஆதிக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்து திருவோம். நன்றி.